தமிழகத்தில் 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. வரும் 7ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. திருவையாறு புறவழிச்சாலை எதிர்ப்பை அடுத்து நாளை கோட்டாட்சியர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை. 2 நாட்களுக்கு புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் நிறுத்தம். பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் கிராமத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு என புகார். கட்டாத வீட்டிற்கு பணம் விடுவித்து மூதாட்டியை ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு. நாளை நடைபெறுகிறது குஜராத் சட்டமன்ற தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு. 93 தொகுதிகளில் முன்னேற்பாடுகள் தீவிரம். இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது டெல்லி மாநகராட்சி தேர்தல் வாக்குப்பதிவு. காவல்துறை, துணை ராணுவம் மற்றும் மத்திய ஆயுதப்படையினர் தீவிர பாதுகாப்பு. மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகை 1500 ரூபாயாக உயர்வு. சென்னையில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் தின நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்டங்களுக்கு கூடுதலாக 25 விழுக்காடு நிதி ஒதுக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. மாற்றுத்திறனாளி கர்ப்பிணிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தகவல். பிரதமர் மோடிக்கு எதிராக அவதூறு சொற்களை பயன்படுத்துவது காங்கிரசின் வழக்கமாகிவிட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் செய்தித் தொடர்பாளர் சம்பித் பாத்ரா கண்டனம். குஜராத்தில் பாஜகவுக்கு எதிராக பலத்த அலை வீசுகிறது. ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் பேட்டி. திருவண்ணாமலையில் தீபத் திருவிழாவை ஒட்டி கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெரிய தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம். இவரு 17 வருஷமா ப்ராவிஷன் ஸ்டோரை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. தினமும் 10,000க்கு வியாபாரம் ஆயிட்டு இருந்தது. திடீர்னு டபுள் ஆயிடுச்சு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. 140 அடியை கடந்ததால் முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 4000 கன அடியாக அதிகரிப்பு. 2047ஆம் ஆண்டிற்குள் இந்திய கப்பற்படை முழு சுயசார்பை அடைந்துவிடும். தலைமை தளபதி அட்மிரல் ஹரிகுமார் நம்பிக்கை. அமெரிக்க அதிபர் பைடனின் நிபந்தனையை நிராகரித்தார் ரஷ்ய அதிபர் புட்டின். உக்ரைன் மீதான தாக்குதல் தொடரும் என்றும் எச்சரிக்கை. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் போட்டியில் 4 தங்கம் வென்று அசத்திய தமிழக வீரர். பழுதூக்கும் போட்டியில் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெயமாருதி சாதனை. இந்தியா வங்கதேசம் இடையே இன்று 1வது ஒருநாள் போட்டி. காயம் காரணமாக ஷமி விலகியதால் உம்ரான் மாலிக் அணியில் சேர்ப்பு. இவரு 17 வருஷமா ப்ராவிஷன் ஸ்டோரை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. தினமும் 10,000க்கு வியாபாரம் ஆயிட்டு இருந்தது. திடீர்னு டபுள் ஆயிடுச்சு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.